பிரேசலாட் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தாமே இன்றைய வார்த்தைக்கு தியானத்துக்கு இந்த அதிகாலையில மீண்டும் எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு காலை வேளையிலே நீங்கள் எதிர்பார்ப்போடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகள், அதிகமாக என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அமிதமாக முக்கியத்துவத்தை கொடுத்து ரிஷ்யூ பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் கஷ்டப்படுகிறேன், சிறுமைப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அமிதமாக பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறேன். என்னை விசாரிக்க யாரும் இல்லை, யாருமே என்ன நீ எப்படி இருக்கிறாயின்னு கூட கேட்கறது இல்ல. அவிதமாக அன்று நினைத்து சோந்து போய் கொண்டிருக்கிறாயோ, தளர்ந்து போய் இருக்கிறாயோ, வேதனையோடு இருக்கிறாயோ, அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, இன்றைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறார். 119 சங்கீதம் 50 வசனம், அதுவே என் சிறுமையில எனக்கு ஆறுதல், உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுவே என் சிறுமையில எனக்கு ஆறுதல். நம் சிறுமைப்படும் பொழுது, நம் வியாதியோடு இருக்கும் பொழுது, நம் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, நம்மை தேற்றுவோம், நம்மை ஆறுதலை படுத்துவோம் யாராலும் முடியாது. ஆனா இங்க பக்தன் தாவீது சொல்லுகிறார், தன் சிறுமையிலே, தன் படுகிற வேதனையிலே, தன் பயங்கரமான உபத்திரத்தில், தாவீதுக்கு அந்த போராட்டம் ஏராளம் ஏராளம், தாவீதுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் தன் வாழ்க்கையிலே. அந்த தாவீது தேவனுடைய வார்த்தையை ருசித்ததினாலே, வார்த்தையை அதிகமாய் தியானித்ததினாலே அவர் சொல்லுகிறார், அதுவே என் சிறுமையில எனக்கு ஆறுதல், வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது என்று. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. அவர் தாமே தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்கினார் என்று சொன்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை படுக்கையில இருக்கிறாயா, வியாதியில இருக்கிறாயா, சுகம் கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுகிறாயா, இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது, அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல், என்னை தேவனுடைய வார்த்தையை உயிர்ப்பித்தது என்று பக்தன் தாவீது சொன்ன வண்ணமாக, தேவனுடைய வார்த்தையை உனக்கு நேராய் வந்து உன்னை உயிர்ப்பிக்கும், உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. செழிப்போமா. கர்த்தாவே, இன்றைய வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையில இந்த மட மக்களோடு பேசினீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த ஆறுதல படுத்துங்க. உடைய வசனத்தை அனுப்பி அவளை குணப்படுத்துங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. Thank you.